அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காமெடி என்னன்னா, சிறுத்தை படத்தில் ஒரு மாதிரி அந்த வீடியோ வெடிச்சதுக்கப்புறம் ஒரு பைக்கில் போய் ஒரு 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 காரில் போயிட்டு இருப்பாங்க. சந்தானா இருப்பார், அந்த இடத்துல மனோபாலனா இருப்பார். அப்போ பேசிட்டு இருப்பார் ஃபோனில் சந்தானம், மச்சா என்கிட்ட ஒருத்தன் பக்கத்தில் ஒருத்தன் தீஞ்ச டயர் மாதிரி உக்காந்துட்டு வரான் அப்படின்னு மனோபாலா அவர்களை கிண்டல் பண்ணுவார். ஆனால் அப்போது அவர் பேசுகிறத விட அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. மனோபாலா அவர் கொடுக்குற ரியாக்ஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதாவது முருங்கைக்காய் சாப்பிட்டு மூடு வந்து பார்த்துருக்கு, இங்கே ஒரு முருங்கைக்காய்க்கே மூடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மனோபாலாவை கலாச்சிருப்பாப்பில். இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நம்மளை நினைவுபடுத்திட்டே இருக்காரு. ஹாய், ஹலோ, வணக்கம், இட்ஸ் மீ கபி சிற்பி. அதாவது தமிழ் சினிமாவுக்கு அடுத்தடுத்து நிறைய இழப்புகள் வந்து தமிழ் சினிமாவில் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ ரீசனாக நடந்த இழப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோபாலா அவர்கள் வந்து திடீர்னு ஒரு ஷாக்கான நியூஸ் பார்த்தா இவர் இறந்துட்டாரா, எந்த அதாவது ஒரு ஒரு நியூஸாக கேள்விப்பட்டிருப்போம், ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே தெரியல. திடீர்னு அவர் இறந்த செய்தி கேட்டோன்னே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கு. நானும் அந்த மாதிரி தான் ஷாக்கு ஆனேன். மனோபாலா அவரை பற்றி சொல்லப்போனால் எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஒரு காமெடியில் வேற லெவலில் பண்ணுவார், ஒரு பெரிய காமெடியனாக வர வேண்டியவர். சொல்லப்போனால் அவர் நிறைய படங்கள் பண்ணியிருந்தார், கிட்டத்தட்ட ஒரு 340 படங்களுக்கு மேலே பண்ணிட்டார். இருந்தாலும் அவர் வந்து ஒரு 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 முதல் நிலை ஒரு காமெடியனாக வர வேண்டிய ஒரு தரமான ஒரு காமெடியன். பட் அது கடைசி வரைக்கும் அவருக்கு அமையவே இல்லை. இருந்தாலும் வந்து எல்லாருக்குமே அவர் ஒரு காமெடினா தான் தெரியும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டைரக்டர், கிட்டத்தட்ட 24 படங்களை வந்து இயக்கியிருக்காரு. அதில் ஒரு மிகப்பெரிய நடிகர்களையும் வச்சு எடுத்திருக்காரு. ரஜினி சாரை வச்சு ஊர்காவலன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அப்புறம் வந்து விஜயகாந்த் சாரை வச்சு ஏன் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற படத்தை எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிறைப்பறவை அதுன்னு நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. குறிப்பாக இவர் டைரக்டர் அப்படின்னா இவர் யாரோட அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவருடைய அசிஸ்டண்ட்டாக வந்து இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் காமெடினா இவர் காமெடினா நம்ம பார்த்த சீன் வந்து நிறையா இருக்குது. நிறைய சீனில் அவர் வேற லெவலில் காமெடி பண்ணுவார். அவரோட பாடி லாங்குவேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அவர் பேசுகிற டோனே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஐயோ பாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ஸ்பீச் பயங்கரமாக இருக்கும். சிறுத்தை படமாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம பார்த்துருக்குற அரண்மனை இந்த மாதிரி படத்தில் வந்து அவரோட காமெடி வந்து ஒரு அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற டேரக்டரில் அவர் அதிகமாக யார் மிஸ் பண்ணுவார்னா சுந்தர்சி அதிகமாக மிஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா சுந்தர்சி படங்கள் அதிகமாக வந்து மனோபாலா அவர்களை சுந்தர்சி அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய படங்களில் சுந்தர்சி படங்களில் மனோபாலா அவர்களுக்கு ஒரு கேரக்டரை வந்து கண்டிப்பாக வந்து அவர் கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் மனோபாலா அவர்கள் சிறந்த காமெடியன் எனக்கு தெரிஞ்ச ஒரு காமெடி ரோலில் மட்டும்தான் பண்ணிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு கதை ஒரு கேரக்டர் ரோலில் நான் பார்த்ததில்லை. காமெடி ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் டேரக்டராகவும் ஒரு சிறந்த டேரக்டராக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 24 படங்கள் இயக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு டேரக்டராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் ஒரு 24 படம் இயக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு டேரக்டராகவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ரஜினி சாரை வச்சு பண்ண படங்கள் வந்து அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக வந்து கொடுத்துருந்தார். அப்போ அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னு தெரியல. இப்போ பார்க்குறப்போ அந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இப்போ வரைக்கும் தோணும். மனோபாலா அவர்கள் ரஜினி சாரை வச்சு கொடுத்த அந்த படம். ரஜினி சார் அவர்கள் இந்த அவர் இறப்பை கேட்ட உடனே ட்வீட் போட்டார், என்னோட அருமை நண்பர் மனோபாலா இறப்பு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேமிலிக்கு வந்து என்னோட அனுதாபத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி முதலாக ட்வீட் போட்டார் ரஜினி சார் அவர்கள். இப்போ தான் அதாவது ஒரு இத்தர் இருக்கும்போது அவரை பற்றின நிறைய விஷயங்கள் நமக்குலாம் தெரிய மாட்டேது. அவர் இறந்ததுக்கப்புறம் தான் அவர் இவ்வளோ டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ப்ரொடக்ஷன்லேயே ஒரு 3 படம் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட. சதுரங்க வேட்டை, சதுரங்க வேட்டை 2 இந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொடியூஸே பண்ணியிருக்காரு. சதுரங்க வேட்டை அவரோட கெரியரில் அவர் ப்ரொடியூஸ் பண்ணதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டான படம். ஹெச் வினோத்தை வச்சு, அதாவது ஹெச் வினோத்துங்கிற ஒரு பெரிய டேரக்டர் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கிற காரணமே மனோபாலா அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசர் தான். சதுரங்க வேட்டை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து அவர் வச்சு பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிட் வந்து ஹெச் வினோத்தும் கொடுத்தாரு. மனோபாலாவுக்கும் ஒரு ப்ரொடியூசராக ஒரு பெரிய ஹிட்டாக வந்து அமைஞ்சது சதுரங்க வேட்டை. அதை மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவர் படங்களில் அவருக்கு தனக்குன்னு ஒரு தனி பாணி வச்சுருந்தார் மனோபாலா அவர்கள். அவர் பேச்சுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் உரிமையோடு பழகிற ஒரு மனிதர். நம்ம நினைக்கிறோம் ஒரு பெரிய பெரிய லெஜெண்டுன்னு சில பேர் நினைப்போம். ஆனால் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸுக்கே வந்து இவர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காரு. ஒரு சாலியாக அவர் பேசுகிறார். கங்கையமரன்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர். ஆனால் தன் ஃப்ரெண்டு வந்து என்ன விஷயம் பண்ணாலும் அது ஓப்பனாக வந்து ஸ்டேஜ்லேயே தட்டி கேட்பார், ஸ்டேஜ்லேயே கலாச்சிருவார் மனோபாலா அவர்கள். ஏன்னா குறிப்பாக எனக்கு நல்லா இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. நான் சின்ன வயசில் சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராமு, கிட்டத்தட்ட இது அப்போ வந்து அவ்வளோ வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் சன் டிவியில் நடக்குது. அந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஜட்ஜியாக இருந்தால் கங்கை அமரன். என்னடா அது புதுசாக இருக்கே, கங்கை அமரன் ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு டேரக்டர், இவர் என்ன டான்ஸ் ப்ரோக்ராம் ஜட்ஜாக இருக்காருன்ட்டு
நிறைய கேள்வி எழுப்புனாங்க. ஆனால் அது யாரும் பெருசாக அதை கண்டுக்கல. ஆனால் மனபலா அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு கெஸ்ட்டாக போனதுக்கப்புறம், ஆமாம், கங்கை மரன் வந்து ஒரு இது சொல்கிறாரு, ஒரு ஒரு டான்ஸ் ஆடி முடிச்சோடனே அவங்களுக்கு வந்து சொல்கிறாரு இன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி ஆடி இருக்கலாம் அப்படி ஆடி இருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே மனபலா அவர்கள் அங்கேயே கேட்டார் கங்கை மரனை பார்த்து, யோ உனக்கு டான்ஸுக்கு என்ன சம்மந்தம், உனக்கு என்ன டான்ஸை பற்றி தெரியும், நீ டான்ஸரா அப்படின்னு நேரடியாகவே கேட்டார். அப்போ என்ன பதில் சொன்னே தெரியல. மனபலா அவர்கள் அந்த மாதிரி ஓப்பனாக அந்தளவு உரிமையை வச்சுருந்தாரு நண்பர்களிடம், ஆனால் ஓப்பனாக ஒரு ஸ்டேஜ்லேயே கேட்டார், டான்ஸை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ எப்படி அந்த பொண்ணை குறை சொல்லலாம், அந்த பொண்ணு நல்லா ஆடி இருக்குன்னு சொல்லி ஒரு ஒருத்தவங்க ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தா எவ்வளோ பெரிய ஆளையும் வந்து துணிஞ்சு கேள்வி கேட்குற ஒரு தைரியம் வந்து மனபாலா அவர்களுக்கு இருந்தது. அப்போ இப்போ வரைக்கும் அந்த விஷயம் எனக்கு ஞாபகமாக இருக்குது, சின்ன வயசில் அந்த அந்த ப்ரோக்ராமில் மனபாலா அவர்கள் பேசினது. அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு கங்கை மரன் அவர் வரவே இல்லை, அதுக்கப்புறம் ஜட்ஜாகவே இல்லை, அதுக்கப்புறம் பாட்டு கச்சேரிக்கு போயிட்டார். ஏன்னா அதுதான் அவரோட ஸ்ட்ராங்கான விஷயம், அது போயிட்டார். ரொம்ப எல்லாத்தையும் போல்டாக கேட்குற ஒரு மனசை வந்து இப்போ நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம். அவரோட காமெடியை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அடிக்கடி நம்ம திரையில் பார்த்துட்டே இருக்கலாம். அவரை வந்து நிறைய கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சந்தானா அவர்களுக்குமே நிறைய சிங்க் ஆகும். ரெண்டு பேரும் நிறைய காமெடி ஒன்றா பண்ணியிருக்காங்க. சில காமெடியெலாம் எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகமாக இருக்குது. அந்த ஆம்பளை படத்தில் ஒரு காமெடிலாம் இருக்கும், சந்தானா அவர்கள் ஒரு மாதிரி ஆக்சிடெண்ட்டில் இருக்கும்போது மனபலா அவர்கள் பின்னாடி வந்து குண்டடி வாங்கிறாரு. வாங்கினோடனே சந்தானா அவர்கள் ஒரு சார் உங்கள் உடம்புல தான் சதையே இல்லையே, குடிஞ்சு உக்காருங்க வந்துடும் புல்லட்டு அப்படின்னு வந்து மனபலா அவர்களை உடல் ரீதியாக கலாச்சிருப்பார். பட் அந்த விஷயத்தையும் மோட்டிவ் எடுத்துட்டு அந்த காமெடி பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காமெடி என்னென்னா, சிறுத்தை படத்தில் ஒரு மாதிரி அந்த வீடியோ வெடித்ததுக்கப்புறம் ஒரு பைக்கில் போய் ஒரு 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 காரில் போயிட்டு இருப்பாங்க, சந்தானா இருப்பார் அந்த இடத்துல, மனோபலம்தான் இருப்பார். அப்போ பேசிகிட்டு இருப்பார் ஃபோனில், சந்தானா மச்சான் என்கிட்ட ஒருத்தன் பக்கத்தில் ஒருத்தன் தீஞ்ச டயர் மாதிரி உக்காந்துட்டு வரான் அப்படின்னு மனோபலம் அவர்களே கிண்டல் பண்ணுவார். ஆனால் அப்போது அவர் பேசுகிறத விட அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். மனோபலம் அவர் கொடுக்குற ரியாக்ஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய காமெடி சொல்லலாம் சார். அரண்மனையிலையும் சந்தானா அவர்கள் பண்ண காமெடிலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது முருங்கைக்காய் சாப்பிட்டு மூடு வந்து பார்த்துருக்கேன், இங்கே ஒரு முருங்காய்க்கே மூடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மனபலாவை கலாச்சிருப்பாப்புல. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நம்மளை நினைவுபடுத்திகிட்டே இருக்கார் மனபலா அவர்கள். அந்தளவு ஒரு சிறந்த நடிகர், காமெடியன், இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் அவரை தமிழ் சினிமா ரொம்ப மிஸ் பண்ணுது, குறிப்பாக சுந்தர்சி அவர்கள் மிஸ் பண்ணுறாரு. அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும், எங்கே இருந்தாலும் வந்து அவர் நிம்மதியாக ஹாப்பியாக ஒரு இடத்துல வந்து அவர் ஆன்மா வந்து இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் கமெண்ட்டை சொல்லுங்கள். அவ்வளோதான், ஷேர் பண்ணுங்கள்.